ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யூ டைம்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவேஷிகாவோட செகண்ட் பேப்பர் டீட்டெயில்ஸ் தான் சொல்ல போகிறோம். ஸோ எப்படி படித்தா எந்த மாதிரி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அந்த வீடியோஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான்லாம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். ஸோ இப்போ வாங்க பிரவேஷிகா செகண்ட் பேப்பர் வீடியோ பார்க்கலாம். ஸோ செகண்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகாங்கி க்வெஸ்சன் ஆன்சர்ஸ். ஏகாங்கி க்வெஸ்சன் ஆன்சர்ஸில் டோட்டலாக 8 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 8 க்வெஸ்சன்ஸுக்கு நம்ம வந்து 5 க்வெஸ்சன்ஸுக்கு தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் வந்து 8 இருக்கு, 8ல 5. இப்போ ஏகாக்கி க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்னா பீம் ஒரு ராட்சஸ் இந்த மாதிரியான லெசன்ஸ்ல இருந்து வருது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, 1 or 2 லைன்ஸ்ல வந்து ஆன்சர்ஸ் இருந்தால் போதும், நிறைய பெரிய பேசேஜ் மாதிரி எழுதணுங்கிறது கிடையாது. 1 or 2 லைன்ஸ்ல வந்து நம்ம வந்து க்வெஸ்சனுக்கு ஆன்சர்ஸ் பண்ணால் போதும். ஒரு க்வெஸ்சனுக்கு 2 marks அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 questions எழுதுனா நமக்கு 10 marks கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் ரோமன் நம்பர், சேம் இதே ஏகாங்கியில் இருந்து கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்பன் எழுதணும், ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதணும்னு வச்சுக்கலாமே. ஸோ இதுக்கு பார்த்தோம்னா 3 options கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும் நம்ம க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ராம், குந்தி, இந்த மாதிரி மும்தாஜ், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த கேரக்டரை பற்றி மட்டும்தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அந்த டிப்பனியில் ஃபுல் எஸ்ஏஸ் எல்லாம் நம்ம எழுத போகிறது கிடையாது. ஸோ இதுக்கு வந்து 3 options, 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த கேரக்டர் பற்றி எழுதும்போது இந்த கேரக்டர் எந்த ஏகாங்கிலேருந்து வந்திருக்கு, இது யார் எழுதியிருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. இந்த கேரக்டர் பற்றி பேசிக்கான விஷயம், இது அவங்க ஃபேமிலி என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிக்கான விஷயம் எழுதிடுங்க. எழுதிட்டு அவர் எப்படி கோபமானவரா இல்லை ரொம்ப நல்லவரா அந்த மாதிரி கொஞ்சம் எழுதுங்க. அப்போ தான் கேரக்டரை பற்றி மட்டும் எழுதியிருக்கீங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுலேயும் சைட் ஹெட்டிங் கொடுத்து எழுதுங்க. கேரக்டருக்கும் நம்மளால் சைட் ஹெட்டிங் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே வந்து சைட் ஹெட்டிங் கொடுத்து எழுதுங்க. சைட் ஹெட்டிங் கொடுத்து எழுதும் போது உங்களுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அடுத்தது தேர்ட் ரோமன் நம்பர் என்னன்னா, சேம் அதே ஏகாங்கிலிருந்து சரித்திர சித்திரன் அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல பார்த்தது டிப்பனி, டிப்பனிக்கு 5 marks. இது வந்து எஸ்ஏ, எஸ்ஏனா ஒரு மெயின் கேரக்டர் பற்றி கொடுப்பாங்க. இப்போ பத்மாவதி இவை மெயின் கேரக்டர், பீம் ஒரு ராட்சஸில் பீம் வந்து மெயின் கேரக்டர், பரத் வந்து மெயின் கேரக்டர், இந்த மாதிரி மெயின் கேரக்டர் பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த மெயின் கேரக்டர்னா என்ன அப்படின்னா, அந்த கதையில் ஸ்டார்டிங் டு எண்டிங் அந்த கேரக்டர் வந்திருப்பாங்க. அவங்க இல்லாமல் அந்த கதையே இல்லை அப்படிங்கிறது தான் மெயின் கேரக்டர். அதுலேயும் வந்து உங்களுக்கு 3 options கொடுக்குறாங்க, 1 option தான் எழுத சொல்கிறாங்க. டோட்டலாக ஒரே ஒரு எஸ்ஏக்கு 10 marks. ஸோ நம்ம டிப்பனிக்கு சைட் ஹெட்டிங் கொடுக்குறோமோ இல்லையோ, ஆனால் இந்த சரித்திர சித்திரனுக்கு கண்டிப்பாக சைட் ஹெட்டிங் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோமன் நம்பர் என்ன, சேம் இதே ஏகாங்கிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஏகாங்கியில் இருக்கக்கூடிய அனடேஷன் ERC எக்ஸ்பிளனேஷன் ரெஃபரன்ஸ் கான்டெக்ட் எழுதணும். ஸோ இது வந்துட்டு 6 questions கொடுத்துருக்காங்க. அது 3 3க்கு மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணால் போதும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 6ல 3 options எழுதணும். அப்போ வந்து என்ன படிக்கலாம், நமக்கு டோட்டலாக ஏகாங்கி ஒரு 5 lessons தான் இருக்குது, நிறைய கிடையாது. 5ல 1st 3ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ERC அனடேஷன்ஸை தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு ERCக்கு வந்து 5 marks, 3 ERC எழுதும் போது 15 marks அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ERC எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து பிரசங் அப்படின்னு போட்டுக்கணும். பிரசங் அப்படின்னு போட்டோம் அப்படின்னு சொன்னால் எஹு வாக்கிய, இங்கே லைன்ஸ்ன்னு தான் சொல்லணும், பத்தியாம்சன்னு சொல்லக்கூடாது. ஸோ லைன்ஸ் எஹு வாக்கிய, ஃபார் எக்ஸாம்பிள் பீம் ஒரு ராட்சஸ் அப்படிங்கிற ஏகாங்கிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, பீம் ஒரு ராட்சஸ் நாமக் ஏகாங்கிசே தியா கயாக அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்க போடணும். 2வது வந்து சந்தர்ப்பில் என்ன பண்ணணும், இங்கே வந்து 4 விஷயந்தான் சந்தர்ப்பில் சொல்ல போகிறோம். கிஸ்னே கிசுசே கப்து கஹா, யார் யார்கிட்ட எப்போ சொன்னாங்க, இந்த 4 விஷயம் சொன்னால் சந்தர்ப்பம் முடிஞ்சிடும். இப்போ பீம் ஒரு ராட்சஸ்லேருந்து ஒரு டைலாக் வருதுன்னு சொல்லி வச்சுக்கலாமே, ராட்சஸ் வந்து எனக்கு டெய்லி ஃபுட்டு வேணும், நீங்கள் இந்த கிராமத்துலேருந்து ஒரு மாட்டு வண்டி நிறைய எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும், ஒரு மனுஷனை தினமுமே நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ராட்சஸ் சொல்கிறாரு. ஸோ அந்த ராட்சஸ் வந்து யார்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ இது இந்த சுச்சுவேஷன் வச்சுக்கலாம், வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் யார் யார்கிட்ட எப்போ சொன்னாங்கன்னு சொல்லலாம். இப்போ கிஸ்னே கஹா, ராட்சஸ்னே கஹா. கிசுசே கஹா, உன்னு காவாலோசே கஹா, அந்த வில்லேஜ் பீப்புள்கிட்ட சொன்னாங்க. கபு கஹா, ஸோ அவர் வந்து அந்த வில்லேஜை வந்து மீட்டு கொடுக்கும்போது ஒரு இன்னொரு பர்சன் கிட்டேருந்து மீட்டு கொடுக்கும்போது இப்போ சொல்கிறாரு.
கியா கஹா, எனக்கு வந்து மனே ஏக் காடி பர் கானே கே சீஜோ அவர் ஏக் ஆத்மி ரோஜ் கானே கே லியே சாஹி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம சந்தர்ப்பில் எழுதுகிறோம். ராட்சஸ்னே காவாலோசே இசு சமயமே கஹா அப்படின்னு நம்ம எழுதுனா இது வந்துட்டு சந்தர்ப்ப பாவார்த்தால அந்த லைன்ஸோட எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். அடுத்தது இது விசேஷத்தா முடிஞ்ச விசேஷத்தா இல்லைன்னா அந்த எது வருதோ அது அந்த லெசன் அந்த டை அந்த ஏகாங்கியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத அந்த விசேஷத்தால் நம்ம எழுதணும், இல்லைன்னா அந்தன்னு போட்டு நம்ம எழுதணும். ஸோ ஒரு ஏகாங்கி இஆர்சி அட்டன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கணும். பிரசங்க, சந்தர்ப்பு, வியாக்கியா, அந்த இந்த நாலு டைட்டில் இருக்கணும். எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கரெக்டாக கொடுங்க. ஸோ நீங்கள் பிரவேசிக்க வந்துட்டீங்க, ஓனில் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணாமல் அந்த வேர்ட் பை வேர்ட் மெமரைஸ் பண்ணாமல் ஓன் வேர்ட்ஸ் எழுத ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம ஏகாங்கியில் இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏகாங்கியிலேருந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வரும், கேரக்டர் டிப்பணி வரும், அடுத்து சரித்திர சித்திரன் லாங் இசை மாதிரி டிப்பணி ஒன்று வரும், சாரி கேரக்டர் கொடுத்துருப்பாங்க, அண்ட் இஆர்சி. ஸோ இது டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 30 marks செகண்ட் பேப்பரில் ஏகாங்கியிலேருந்து கேட்குறாங்க. இத்தது இப்போ வந்து செகண்ட் செக்மெண்ட் என்னென்னா காந்திஜியோடைய இசை. ஸோ நம்ம சத்யகாசுவர் அப்படின்றது நம்ம படிச்சுட்ருக்கோம். சத்யகாசுவரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காந்திஜியோட லைஃப் ஹிஸ்ட்ரி தான் இருக்கும். அவரோட பர்த்லேருந்து டில் த அவர் வந்து எப்படி ஃப்ரீடம்க்கு முன்னாடி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்குள்ளே எப்படி உள்ளே வந்தார் அப்படிங்கிறத பற்றி தான் அவர் வந்து சொல்லியிருப்பாங்க. அவர் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டார் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது தான் அந்த காந்திஜியோட லைஃப் ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க நமக்கு. அவரே சொல்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இது 5th Roman number அப்படிங்கிறது. 5th Roman number வந்து டிப்பணி தான், ஒரு பேராகிராஃப் எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேராகிராஃப் பார்க்கும்போது 4 options கொடுத்து 2 paragraph எழுத சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியான பேராகிராஃப் தான் வரும். இதில் அடுக்கப்பன், ஹை ஸ்கூல்னே, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. அவர் சைல்ட்ஹுட்டில் என்னெல்லாம் பண்ணார், மா பாப்பா ஒரு பச்மன் ஜென்ம, அவங்க அம்மா அப்பா யார், அவர் பர்த் எப்போ நடந்தது, இதெல்லாம் ஷார்ட்டாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு 3 side headings கொடுத்து நீங்கள் வந்து தாராளமாக ஒரு டிப்பணியை ஒரு பேஜ்க்கு எழுதுங்க. ஒரு டிப்பணிங்கிறது ஒரு பேஜ் எழுதலாம், இல்லை ஒரு 3/4 page இருக்கலாம், 3/4 pageலேருந்து 1 page வரைக்கும் இருக்கும். அந்த 1 pageக்கு மேலே டிப்பணி போகாது, போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் 2 டிப்பணி நீங்கள் எழுதணும். 4 options கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நமக்கு வந்து சத்யகாசுவரில் 20 lessons இருக்குது. அந்த 20 lessonலேருந்து 1st 10 lessons அப்படிங்கிறத பிரிச்சுடுங்க. அந்த ஃபஸ்ட்டு 10லையும் 1st 5 ரொம்ப ரொம்ப ஈஸி. அது கண்டினியூட்டி ஸ்டோரி, அந்த சைல்ட்ஹுட் பற்றி அவர் எழுதின அந்த கேட்டனுங்கிற வேர்டு தப்பு, ஹை ஸ்கூல் எல்லாம் அந்த ஸ்டோரி எல்லாம் வரும். அது அந்த 5 lessons கண்டினியூட்டி ஸ்டோரியையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அப்படி படிச்சிட்டிங்கன்னா எந்த பேராகிராஃப் கேட்டாலும் நம்ம ஈஸியாக எழுத முடியும். 1st 5க்குள்ளே இருக்கிறத கொஞ்சம் தரவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது 6th Roman number. 6th Roman number இதே சத்யகாசுவரிலேருந்து எஸ்ஏவாக கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா. இதே மாதிரி தான் ஒரு லெசன் பற்றி டைட்டில் கொடுத்துட்டு எஸ்ஏ. இப்போ தீன் பிரதிஞ்ஞாயம் அப்படின்னு டைட்டில் கொடுக்குறாங்கன்னா அவர் 3 promises வந்து ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு பண்ணியிருப்பார். அப்போது அது என்ன சுச்சுவேஷன்லேருந்து ஆரம்பிச்சதுங்கிற மாதிரி ஆரம்பித்து என்னென்ன ப்ராமிஸ் பண்ணார், அவர் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணாரா அப்படிங்கிறத ஒரு எஸ்ஏவும் ஒரு சைட் ஹெட்டிங் கொடுத்து கொடுங்க. அப்போ இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 3 options கொடுத்து 1 தான் சொல்கிறாங்க, 1 essayக்கு 10 marks. ஸோ இவ்வளோ தான் காந்திஜி எஸ்ஏலேருந்து, காந்திஜி சத்யகாசுவர் அப்படிங்கிற புக்கிலேருந்து நமக்கு கேட்கக்கூடிய ரொமன்ஸ் 5 and 6 மட்டும்தான் கேட்பாங்க. இது டோட்டலாக 20 marks தான் சத்யகாசுவரில் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஏகாங்கி 30 marks, சத்யகாசுவர் 20 marks, டோட்டலாக செகண்ட் பேப்பரில் 50 marks. இது இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியான போர்ஷன் கிராமர் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு 7th Roman number பார்க்கலாம். 7th வந்துட்டு வச்சன் பதிலி, சேஞ்ச் த சிங்குலர் டு ப்ளூரல். சிங்குலரில் கொடுத்துருந்தா ப்ளூரல் எழுதணும், ப்ளூரலில் கொடுத்துருந்தா சிங்குலரில் எழுதணும். சம்டைம்ஸ் வந்து நமக்கு ப்ளூரலில் கொடுத்து சிங்குலரில் கேட்பாங்க. ஸோ அதனால் க்வெஸ்சனை தெளிவாக படிங்க, படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். 5 கேட்குறாங்க, 5 எழுதணும். 1 questionக்கு 1 mark, ஸோ 5 questionக்கு 5 marks, ஓகேங்களா. இது வந்துட்டு வச்சன் பதிலியேக்கு, ஓகே. 1 word இதுலேயே 50 marksக்கு நமக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி 1 words இருக்குது.
அடுத்தது லிங் பதிலி. இப்போ லிங் பதிலி என்ன? சேஞ்ச் த ஜெண்டர். மேலாக இருந்தால் ஃபீமேல் எழுதணும், ஃபீமேலாக இருந்தால் மேல் எழுதணும். ஸோ பிரவேசிக்கா வந்ததுனால இன்டர்சேஞ்சும் பண்ணுவாங்க. நமக்கு மேல் கொடுத்து மட்டும் ஃபீமேல் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஃபீமேல் கொடுத்தும் கூட மேல் கேட்கலாம். ஸோ அதனால் ரெண்டு பக்கமுமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதுவும் அப்படி தான், 5 மார்க்ஸு. ஸோ ஒரு க்வெஸ்சனுக்கு 1 மார்க், 5 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. லிங்க் பதிலியக்கும் வச்சன் பதிலியக்கும் நீங்கள் கொடுக்குற க்வெஸ்சன்ஸில் எல்லாமே ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து லிங்குக்கு 5 மார்க்ஸ், வச்சனுக்கு 5 மார்க்ஸ், 10 மார்க்ஸ் ஈஸியாக 1 வேர்ட்ஸில் வாங்கிடலாம். இதுக்கப்புறம் இருக்கிறது 9th ரோமன் நம்பர். 9th ரோமன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏக் சப்தம் கேளியே அநேக் சப்த லிக்கியே, அதாவது ஒரே வார்த்தையில் இதை சொல்லுங்கள் அப்படின்னா அதை மாதிரி இருக்கிறது. இப்போ ஜோ ஈஸ்வருக்கோ நான் மாந்திகன், யார் வந்து கடவுளெல்லாம் வழிபடவே மாட்டாங்க, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க அப்படின்னா நாஸ்திக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவ்வளோ பெருசாக சொல்கிறத ஒரே வார்த்தையில் நம்ம சொல்கிறோம். இதுதான் 9th ரோமன் நம்பர். உங்கள் புக் பேக்கில் கண்டிப்பாக 20th லெசனில் கிராமர் புக்கில் 20th லெசனில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து 5 மார்க்ஸ், 5 க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, 5 மார்க்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ 1 வேர்டில் 15 மார்க்ஸ் நமக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் 10th ரோமன் நம்பர். 10th ரோமன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிராமர் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமரில் வந்துட்டு 1 or 2 லைன்ஸில் ஷார்ட் ஆன்சர்ஸாக எழுதுங்க. அப்போ என்னென்னலாம் அதில் கேட்பாங்க, சன்னியானா என்ன, சர்வநாம்னா என்ன, வர்ணமாலா கிசே கதைகள், வியாகரன் கிசே கதை, கிராமர்னா என்ன, டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நம்ம இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் படிப்போம். இலக்கணம் படிக்கும் போது, கிராமர் படிக்கும் போது இங்கிலீஷில் எப்படி டெஃபினேஷன்ஸ் படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இங்கே ஹிந்தியில் 10th ரோமன் நம்பரில் நமக்கு அந்த டெஃபினேஷன்ஸை மட்டும்தான் எழுத சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அது 1 or 2 வேர்ட்ஸில் முடிஞ்சிடலாம். இப்போ கோயி அவர் குச்சு நிஷயவாச்சக சர்வனாம் இல்லைனா அனிஷயவாச்சக சர்வனாம் அப்படின்னு க்வெஸ்சன்லேயே ஆன்சரே கொடுத்தாங்க. அது என்னது, நிஷயவாச்சக சர்வனாமா அனிஷயவாச்சக சர்வனாமா, கோயி அவர் குச்சு அனிஷயவாச்சக சர்வனாம்னு எழுதுனா 2 மார்க்ஸ் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸும் நமக்கு இங்கே இருக்குது ஒரு சிலது. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு தரவா படிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லையே இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கோம். அதோடைய லிங்க்ஸையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு 8 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. 5 க்வெஸ்சன்ஸ் எழுதணும், ஒரு க்வெஸ்சனுக்கு 2 மார்க்ஸ், 5 க்வெஸ்சன்ஸ் எழுதுனா 10 மார்க்ஸ். ஸோ ஆல்ரெடி 15 மார்க்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 1 வேர்டில் படிச்சிட்டோம். இப்போ ஒரு 10 மார்க்ஸ், அப்போ 25 மார்க்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, 25 மார்க்ஸ் ஈஸியாக வந்துட்டு செகண்ட் பேப்பரில் நம்ம ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ அடுத்தது 11th ரோமன் நம்பர். 11th ரோமன் நம்பர் என்ன அப்படின்னா, இதே கிராமர் போர்ஷன்லேருந்து தான் வரும். இந்த கிராமர் போர்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லாங் ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் மட்டும் பார்த்தோம், இல்லை 1 வேர்டு க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் மாதிரி பார்த்தோம். இங்கே என்ன பண்ணணும், லாங் ஆன்சரில் அந்த டெஃபினேஷனை சொல்லி அதுக்கான டைப்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சம்டைம்ஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, சன்யா கித்னே பிரகார் அப்படின்னு கேட்குவோம். சன்யா கிசே கர்த்தே கித்னே பிரகார், அப்போ சன்யாவோட டெஃபினேஷன் கொடுத்துருவோம். சன்யா எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, 3 டைப்ஸ் இருக்குது. அந்த 3 டைப்ஸோட நேமையும் எழுதி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் வித் எக்ஸாம்பிள்ஸோடு எழுதும் போது ஃபுல்லாக ஒரு 5 மார்க்ஸுக்கான ஒரு ஆன்சராக இது இருக்கும். இங்கே வந்து 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 5ல் 3 எழுத போகிறோம், 1 க்வெஸ்சனுக்கு 5 மார்க்ஸ், 3 க்வெஸ்சனுக்கு 15 மார்க்ஸ். ஸோ இவ்வளோ தான். ஸோ இங்கே நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லும் போது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, ஏகாங்கியில் 30 மார்க்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அது வந்து 40 மார்க்ஸ் அதுலேருந்து வருது. ஏகாங்கி வந்து 40 மார்க்ஸ் வருது. காந்திஜி வந்து 20 மார்க்ஸ் கொடுக்குறாங்க, 60 மார்க்ஸ் ஆச்சு. அது போக கிராமர் அண்ட் கிராமரோட 1 வேர்ட்ஸ் அதோட க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் எல்லாம் சேர்த்தும் போது நமக்கு 40 மார்க்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ செகண்ட் பேப்பரை வந்து இப்படி தான் மார்க்ஸ் அக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஏதாவதெல்லாம் ரொம்ப ஈஸின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஃபஸ்ட்டு ஈஸியானதை படிச்சுடுங்க, அப்புறமா கஷ்டமானதை படிங்க. ஸோ இந்த செகண்ட் பேப்பரோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுகி டைம்ஸ் சேனல். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கும் நம்மளுடைய நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பை பை, சீ யூ. இதே மாதிரி 3rd பேப்பர் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.